ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் கொய்த்தா கோரிங் செய்ய போகிறோம், கிராங் போட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேக்கெட் கொய்த்தா எடுத்திருக்கேன். இது உங்கள் கையாலேயே நல்லா பிரித்து விட்ருங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஃபிஷ் பால் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சாறு ஃபிஷ் பால் எடுத்திருக்கேன், வெங்காயம் பூண்டு கொஞ்சம், மூணு முட்டை, இது வெஜிடபிள், தவகை கொஞ்சம், கடுகீரை, கொச்சைக்கீரை, இது வந்து கிராங் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம், கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டோன்னே பொரியாக நறுக்குனே வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை வதங்கினோடனே முட்டை ஃபிஷ் பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய், அரைச்ச பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒய்ஸ்டர் சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொய்த்தா சேர்த்துக்கலாம். இந்த கொய்த்தா பார்த்திங்கன்னா ஹலூஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்கும். இப்போ லைட் சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். அது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா லைட் சோயா சாஸ்லேயும் ஆல்ரெடி உப்பாக இருக்கும். இப்போ டார்க் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து கலருக்காக சேர்க்க போகிறோம். நீங்கள் கலர் பார்த்து சேர்த்துக்கோங்க. மொதல் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டி பார்த்துட்டு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப கொத்திராதீங்க, கொத்திட்டிங்கன்னா சின்ன சின்னதாக போயிடும், அதனால் கிண்டும் போது பார்த்து கிண்டிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிராம் சேர்த்துக்கிறோம். கிராம் ஆல்ரெடி நம்ம அவிச்சு உரித்து வச்சனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கடுகீரை, கொச்சைக்கீரை, தவகை சேர்த்துக்கோங்க. கொய்த்தா கோரிங் இன்னும் ரெண்டு நிமிடத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக தயாராகிடும். கொய்த்தா கோரிங் சூப்பராக தயாராகிடுச்சு. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ ரெடியான கொய்த்தா கோரிங் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? கொய்த்தா கொய்த்தா கிராம் போட்டு செஞ்சுருக்கோம், ரொம்ப சூடாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா செஞ்சது, ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கு. வெளியே ரொட்டி காடு வந்திருக்கு, அதான் பம் பம் சத்தம் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா அது ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ எம்மி பண்ணிருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள். அனைவரும் நேசிங்க. பாய் பாய்.